என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சாய் பக்தர் இன்றைக்கி எனக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க. சாய் அண்ணா, நான் இன்றைக்கி ஒரு பூ பாபா கோயிலுக்கு நான் எடுத்துன்னு போனேன். இந்த சாமந்தி பூ, நீ இப்போ பாபாவுக்கு போட்டிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சாமந்தி மாதிரி பூ ஒரு மாலை வாங்கின்னு போனாங்களாம். அந்த கோயிலில் வாங்க மாட்டேன், இதெல்லாம் நான் சாமிக்கு நான் போடுறதில்லன்னு சொல்லிட்டாங்களேன்னு. நாங்கள் உண்மையிலேயே சில கோயிலில் இது மாதிரி சொல்கிறாங்க, இந்த பூவை பாபாவுக்கு போடலாமா வேணாவா, அந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. கண்டிப்பாக அது போடலாம், இங்கே இல்லை ஷீரடியிலேயே போடுவாங்க. நான் இப்போ ஒரு பாபாவை காட்டேன், அதனால தான் இங்கே வந்து வீடியோ எடுக்கிறது. இந்த பாபா பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் மாலையில் ஷீரடியில் இந்த மாதிரி பூ தான் நிறையா இருக்கும், இதை தான் போடுவாங்க. அவர் கழுத்தில் வேணால் கிட்ட கூட வந்து பாருங்கள். சாமந்தி பூ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் சீரடியில் இதை போடுவாங்க. எந்த கவலையும் இல்லாமல் போடுவாங்க, தைரியமாக போடலாம், நம்ம வீட்லேயும் போடலாம். நிறைய சாய் பக்தர்கள் சாயனா நான் இந்த பூ போடலாமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வாங்கி போடுங்க. பாபா சொல்லுவார், ஒரு மலரையும் ஏதாவது ஒரு பிரசாதம் எனக்கு வச்சு படைச்சா போதுன்னு, அதுதான் உண்மை. எனவே இந்த பூ போடலாமா அந்த பூ போடலாமா, எந்த பூவும் நீங்கள் போடலாம், அதில் எந்த ஒரு தவறுமே இல்லை. நம்ம பிரார்த்தனை மையத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் இப்போ உங்களுக்கு தனியாக வீடியோவை எடுத்து போடுறது கூட, இந்த பூ தான் நாங்கள் நிறையா வாங்கி போடுறது. உண்மையில் சீரடியில் போடுவாங்க, இதை நான் போடான்னு சொல்லலை. பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்ட பாருங்கள் பாபாவோட அவர் கழுத்தில் என்ன பூ இருக்குன்னு பாருங்கள். இது சீரடியில் அதே தான். இந்த மாதிரி சிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இடத்துலையும் இந்த பூ தான் நிறைய இடத்துல போடுவாங்க. சாமந்தி பூ அந்த பூ போடணும், இந்த பூ போடணும், அந்த விஷயமே வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு பூ போடலாம். நம்மளுடைய பிரார்த்தனை மையத்தில் வியாழக்கிழமை நடந்த பூவெல்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். அந்த வீடியோவை பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே இந்த பூ தான் சாய் போடுவோம், ஏன்னா இது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. பாபாவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பார், அவர் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே இந்த பூ தான் நாங்கள் போடுறது. இதனால் பாபாவுக்கு இந்த பூ போடணும் அந்த பூ போடணும் அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அது ரொம்ப தப்பு. அதனால தான் சொல்ல வரேன், ஏன்னா சீரடியிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்கள், இவருக்கு எல்லாருக்குமே இந்த பூ தான் இருக்கும். அதனால் தைரியமாக போடுங்க. அன்பாக நம்ம எந்த பூ போட்டாலும் ஏற்றுக்கொள்வார், அதில் எந்த ஒரு உங்களுக்கு இதுவும் தேவையில்லை, கண்டிப்பாக பாபா ஏற்றுப்பார். இதை பார்த்தீங்கன்னா பாருங்கள், இவர் அலங்காரமே பூ அலங்காரம் இன்றைக்கி எங்கள் மனைவி பண்ணியிருந்தது அவ்வளவு சிறப்பாக இருந்தது. ரொம்ப சிரமப்பட்டு இந்த பூ கட்டுறதெல்லாமே வந்து இங்கே இருக்கிற பிள்ளைகள் தான் வந்து கோக்கிறது, மாலை கட்டுறதுலேயே இந்த பூ கட்டுறதுலேருந்து அவ்வளோ அழகாக கட்டுவாங்க. ஒவ்வொரு பூவும் பார்த்து பார்த்து இங்கே இருக்கிற குழந்தைங்க கட்டுவாங்க, அதுதான் பெரிய விஷயம். பெரியவங்களாம் கட்டுறதுலாம் கம்மி. நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்ச ஒரு குழந்தை ஒன்று கட்டுறது, இப்போ வந்து ஒரு மூணு குழந்தைங்க பூ கோக்கிற வேலைக்குனே வந்துடும் கரெக்டாக, புதங்கள் வேணாம், அவ்வளோ அழகாக கட்டுவாங்க. எனவே இந்த பூ அந்த பூ போடணும்னு அவசியம் இல்லை, நாம் பாபாவுக்கு எந்த பூ ஒன்றாலும் போடலாம், ஆனால் அன்போடு போடுங்க. அந்த பூ போட்டிங்கன்னா அவர் ரொம்ப ஆனந்தப்படுவார், உங்களுடைய சந்தேகம் தீர்ந்திருக்கும். பல கோயிலில் வாங்க மாட்டுறாங்க, அதை நானும் பார்த்துருக்குறேன். தயவு செஞ்சு பாபா கோயிலையும் வாங்குங்க, தப்பு இல்லை. ஏன்னா பாபாவுக்கு மற்ற கோயிலில் வாங்கினாலும் பாபா கோயிலில் தயவு செஞ்சு வாங்குங்க, அது தவறு இல்லை. ஏன்னா சீரடியிலேயே இந்த பூ போடுறாங்க, சாமந்தி பூ. அது பார்த்திங்கன்னா சாமந்தி பூன்னு மஞ்சள் கலரும் வரும், இந்த ஆரஞ்சு கலரும் வரும். கோயிலில் போகலன்னா நீங்கள் வாங்கி வீட்டில் போடுங்க சாயிரம், பாபா தான் தப்பாகவே நினைக்க மாட்டார். நம்ம பிரார்த்தனை மையத்தில் எந்த பூ வேணாலும் போடுவோம், அன்போடு போடுங்க. அந்த பூ ரொம்ப வாசனமாகவே நமக்கு மாற்றி காட்டுவார் பாபா. ஓம் சாய்ராம். சாய்பாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.